வணக்கம் அன்பானவர்களே. கொரோனாவின் காரணமாக தள்ளி வைக்கப்பட்ட பலதரப்பட்ட தேர்வுகளின் தேதிகள் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா வந்ததனால பலதரப்பட்ட மாணவர்களும் பேராசிரியர்களும் பல தேர்வுகள் எழுத முடியாமல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத முடியாமல் கஷ்டப்பட்டிருந்தாங்க. உடனே நம்மளுடைய MHRD, அதாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட், இப்போ ரீசெண்டாக கூட பேர் மாற்றினாங்களே மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு, அவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸுக்கு ஒரு ரெக்வஸ்ட் தராங்க. பலதரப்பட்ட மாணவர்களுடைய நலன்களுக்காக நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கண்டக்ட் பண்ணும், பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு. நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸும் ஓகே, நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமெல்லாம் கண்டக்ட் பண்ணிக்கலாம், பலதரப்பட்ட எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இவங்க சொன்னோன்னே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அதாங்க நம்மளுடைய NTA, இவங்க தானே மொட்டு மொத்தமாக கூட எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இந்தியாவில். அவங்க உடனே ஒரு ஷெடியூலை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எந்தெந்த எக்ஸாமுக்கு எப்பப்போலாம் டேட்டு அப்படின்னு கிளியராக ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்தது இல்லாமல் எப்போ அட்மிட் கார்டு கிடைக்கும், உங்களுக்கு ஏதாவது கொரியஸ் இருந்துச்சு, அட்மிஷன் சென்டர்ஸில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னு கூட இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க உங்களோட காண்டாக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி எழுந்திருங்க, பலதரப்பட்ட விஷயம் உங்களுக்கு தேடி வரும் அப்படிங்கிறதுக்காக. ஃபஸ்ட் நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் எலிஜிபிலிட்டி எழுதக்கூடிய UGC நெட் எக்ஸாமினேஷன் டேட்டா பார்த்துடலாம். யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் June 2020, எப்பயுமே ஜூன் மாதம் தான் நடக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய எக்ஸாமாக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேட்ச் ரெண்டு பேட்சாக நடக்க போகுது. ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து 16ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் September 2020 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் 16th September 18th September வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பேட்ச் 21st September 25th September வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட அப்டேட்டட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா UGC NET.NTA.NIC.IN அப்படிங்கிற வெப்சைட்டை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, அடுத்து ஒன்று முக்கியமான ICARோட எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும், அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதாங்க இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ICAR, அவங்களோட எக்ஸாம் எப்போ நடக்கும்னு கேட்டிங்க அப்படின்னா 7th and 8th September 2020 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட வெப்சைட்னு சொல்லியிருக்காங்க ICAR.NTA.NIC.IN அப்படிங்கிற வெப்சைட்டில் சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு எக்ஸாமினேஷன் மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. அடுத்து முக்கியமான எக்ஸாமினேஷன் அப்படின்னா இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி, அதாங்க INGOU, இவங்களோட PhD என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸோட டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th October 2020. ஸோ 4th October 2020 அன்றைக்கி தான் INGOU PhD என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. இவங்களுக்கான வெப்சைட் என்ன கேட்குறீங்களா, அதாங்க IGNOUE exams.NTA.NIC.IN அப்படிங்க வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். இதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸோட டேட்ஸாக அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரி, உங்களுக்கு இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா அவங்க மொபைல் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கிங்களேன். ஃபர்ஸ்ட் மொபைல் நம்பர் 8287471852 அப்படிங்கிற மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு வேலை ஒர்க் ஆகலை அப்படின்னா அடுத்த மொபைல் நம்பர் 8178359845 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. இன்னும் ரெண்டு நம்பர் இருக்குது 9650173668 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக ஒரு நம்பர் இருக்குது பாருங்கள், 8883568603 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை எக்ஸாமினேஷன் சென்டர்ஸோ இல்லை உங்களுக்கு ஆல் டிக்கெட் அட்மிட் கார்டில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கிளாரிஃபிகேஷன் வாங்கிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் செப்பரேட்டான மெயில் ஐடிஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு எப்போ அட்மிட் கார்டு கிடைக்கும் அப்படிங்கிறதா உங்களுக்கு கேள்வியாக இருக்குது. அட்மிட் கார்டு 15 days எக்ஸாமினேஷனுக்கு பிரிய டேட்டில் உங்களுக்கு அட்மிட் கார்டு ஜென்ரேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு வைங்க, அவங்களோட எக்ஸாம் எப்போ சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு 16th to 18th வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 16th September 15 days முன்னாடி அப்படின்னு கேட்டால் 1st September அன்னைக்கு உங்களோட அட்மிட் கார்டு ரெடியாகி ஜென்ரேட் ஆகிருக்கும். நீங்கள் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாங்க அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்து அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சென்டர் செலக்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த சென்டருக்கு போய் ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸை உங்களோட ஷிஃப்ட் பேசிக்கிட்டு நீங்கள் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படியா இருந்தாலுமே கொரோனாவோட வாழ பழகிக்கிங்கன்னு சொன்ன பின்னாடி நம்ம எக்ஸாமினேஷன் எழுத அளவுக்கு வந்துட்டோம். ஸோ பலதரப்பட்ட மாணவர்கள் இதோட நலன்கள் பாதுகாக்கப்படும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். கொரோனா காலத்தில் எஜுகேஷனில் எந்த பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கிறக்காக நம்மளுடைய எஜுகேஷன் மினிஸ்ட்ரி MOE அவங்க கிளியர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸோட டேட்ஸ். இதில் உங்களுக்கு ஃபர்தராக எதாவது அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா அந்தந்த வெப்சைட், நான் உங்களுக்கு சில வெப்சைட்ஸ் நான் சொன்னேன், அந்தந்த வெப்சைட்டில் போய் அடிக்கடி பார்த்துட்டே இருங்க, அது எக்ஸ்பிளேஷன் கிடச்சிட்டே இருக்கும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லை, எனக்கு ஓவராலாக இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா NTA.IN, அதாங்க நம்ம NTAயோட வெப்சைட் இருக்குல்ல, அதில் போய் வெயிட் பண்ணுங்கள். www.NTA.AC.IN அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமினேஷன்ஸ் டீட்டெயில்ஸும் இங்கே டிஸ்பிளே ஆகிடும். இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் ஓவரால் டீட்டெயில்ஸ். இது இன்னும் பர்ஃபெக்டான டீட்டெயில்ஸ் சொன்னால் இந்த வெப்சைட்டில் போய் ஒட்டையும் பாருங்கள், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மைகளை பகிர்வது கடமை, பேசுவது பெருமை.